பிஜேபி இன்னைக்கு ஒரே இந்தியா, ஒரே இனம், ஒரே மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கே ஒரு வெடி வைக்கிற மாதிரி. கேரளாவில் ரெண்டுமே தேசிய கட்சிகளாக இருக்குது. தேசிய இனக்கட்சி, தேசிய கட்சியினும் தேசிய இனக்கட்சியும் ரெண்டு வித்தியாசமாக பார்க்கணும். இந்திய தேசிய கட்சிகளாக காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. தேசிய இனத்தை, இனத்துடைய குரலை வெளிப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பல இடங்களில் இயக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. தென்பகுதியில் விஜயநகர பேரரசை வச்சு இயக்குனது யாருன்னா பிராமணர்கள். அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உருவாகலை. ஆனால் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறதுல அவங்க பெரிய பயிற்சி அடைஞ்சவங்க. அவங்க தமிழ்நாடு தென்பகுதி எல்லாத்தையும் எப்படி அடக்கி ஆண்டாங்களோ அதை மாதிரி வடக்க மராட்டியர்களை, மராட்டியர்களுடைய சிம்பிளாக இருக்கக்கூடிய சிவாஜியை வச்சுக்கிட்டு வட இந்தியா முழுக்கும் கையாண்டாங்க. அதில் எடுத்த பயிற்சி தான் இன்றைக்கி பிஜேபியை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து திமுக வந்து தமிழர்கள் தலைமையில் இல்லை, திமுக வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறதுங்கிறத ஏமாற்றிட்டு தமிழங்கிற வேஷம் போட்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக திமுகவை வீழ்த்தி ஆகணுமானால் வீழ்த்தி ஆகணும். இன்னைக்கு உலக தமிழர்கள் கூட நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற பழநெடுமாறன் ஐயாவுக்கு நாம் தமிழரை ஆதரிக்கிறது என்ன சிக்கல்? இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்றவரு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கன்னு ஏன் சொல்ல மறுக்கிறார்? அந்த 1000 ரூபாயில கை வைக்க தேவையில்லை. சீமான் வந்தாலும் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சீமான் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு வந்தாலும் 1000 ரூபா கொடுக்குறதுல கை வச்சார்னா பெருசாக பாதிக்கும். ரோடு போடுற கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சா தான் நமக்கு 4 காசு கிடைக்கும். அரசியல்வாதிகள் ரோடு போடுற கான்ட்ராக்ட் கொடுத்தா தான் நமக்கு காசு கிடைக்கும்னு நினச்சி ரோடு போடுறான். லஞ்சம் மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் எந்த திட்டங்களும் நடக்காதுன்னு. திட்டங்கள் போடுறதே லஞ்சம் வாங்குறதுக்கு தான். டிஎன் மீடியா நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு உலகத் தமிழர் தோழமை கழகத்தின் தலைவர் பாவல் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அவரை முதலில் வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் எனது வணக்கம். ஐயா, இந்தியா கூட்டணியை குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஆனால் பேர் மட்டும் இந்தியா கூட்டணியாம் அப்படின்னு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியை எதிர்த்து அவர் நிற்கிறார், எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கார். இந்தியா கூட்டணினா திமுகவை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு, அதிமுகவை எதிர்த்து நிறுத்தியிருக்காரு. அதனால் பிஜேபியை எதிர்த்து நிற்கும் போது குறிப்பாக இந்தியா கூட்டணியை இப்போ கண்டிக்கணும். அவர் திமுகவை கண்டிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரஸோ திமுக இதிலெல்லாம் எனக்கு உடன் அவங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு செஞ்ச கேடுகள்லாம் இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு கொள்கை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா கூட்டணி இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு வசதியாக அந்த கூட்டணி எமர்ஜ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதை நான் வரவேற்கிறேன். நான் அந்த ஒரு பிஜேபி இன்றைக்கி ஒரே இந்தியா, ஒரே இனம், ஒரே மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கே ஒரு வெடி வைக்கிற மாதிரி. அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்க எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய குரலை ஓங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்க இந்த நேரத்தில் இதை விட சிறந்த கொள்கை இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் அதுக்குள்ள சில முரணையும் சொல்கிறார். அதாவது கேரளாவை பொறுத்தவரை அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரெதிர் கட்சியாக நிற்குது, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை இவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த முரண்பாடு நான் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேசிய கட்சிகள் பல இடங்களில் வந்திருக்கு. இப்போ கேரளாவில் ரெண்டுமே தேசிய கட்சிகளாக இருக்குது. தேசிய இனக்கட்சி, தேசிய கட்சியினும் தேசிய இனக்கட்சியும் ரெண்டு வித்தியாசமாக பார்க்கணும். இந்திய தேசிய கட்சிகளாக காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. தேசிய இனத்தை
இனத்துடைய குரலை வெளிப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பல இடங்களில் இயக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. அது இந்த செவன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நார்த்து ஈஸ்ட்டு அந்த மாநிலங்கள்லாம் அந்த மக்களுடைய அந்த மண்ணின் மைந்தருடைய குரலாக தான் பல கட்சிகள் வந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டையும் சீமான் அதுக்கான பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு. இப்போ பல இடங்களில் இதுக்கான வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு வர்றதை நான் பெருசாக நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஆனால் அவங்களுடைய குரலை கொடுக்குற மாதிரி முழுக்க கட்சிகள் வரலை. ஆனால் வரலேனாலும் அந்த மாநில ஒரு ஐரோப்பாவில் எப்படி தேசிய ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தனித்தனி கட்சி தனித்தனி அரசாங்கம் இருக்குது, மையப்படுத்தப்பட்ட ஒன்றியம் வந்து வீக்காக இருக்கும். அப்படி வீக்காக உருவாகிறதுக்கு வாய்ப்புள்ள சூழல் இப்போ தான் வந்திருக்குது. கட்சிகள் எல்லாம் இதெல்லாம் பொறிந்து ஒவ்வொரு நாம் எந்த தேசிய இன மக்களுடைய குரலாக ஒழிக்கணும்ன்ட்டு புரிந்து எல்லாம் இன்னும் வரலைனாலும், ஆனால் இதுவே வரவேற்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி பிஜேபிங்கிறது ரொம்ப பெரிய அபாயம். அதுக்கு பின்னாடி இருக்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்தியா முழுதும் ஒரு நெட்ஒர்க் பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸோட இயக்கத்தில் பிஜேபி இருக்குது. பிஜேபி மூலம் இந்திய சமூகத்தை எல்லாத்தையும் வர வளைச்சி போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நாடு ஒரே இனம் ஒரு மொழின்னுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பல இடங்களில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் இல்லை, இன்றைக்கி வந்து மத்திய அரசில் ஒன்றிய அரசில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முயற்சி எடுத்திருக்காங்களே, இது பாராட்டப்பட வேண்டியது. இது வந்து இதை விட பெரிய கொள்கையாக நான் பெருசாக இதுவரையிலும் இந்தியாவில் வந்ததில்லை. இது வந்திருக்கு, இது வரவேற்கணும் பாராட்டணும்னு தான் நான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ பிஜேபியை தொடர்ந்து பின்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்குது, அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அதே ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்க்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காங்கிரஸையும் ஆர்எஸ்எஸ் இயக்குது இல்லை. பிராமணருடைய வேலைங்கிறது அவங்க 2000 வருஷமாக அவங்களுடைய வேலை வந்து அவங்களே முன்னாடி வந்து பொறுப்படுத்து செய்ய மாட்டாங்க. இயக்கத்தையோ மன்னர்களாகவோ இருந்தால் கூட கிடையாது. தென்பகுதியில் விஜயநகர பேரரசை வச்சு இயக்குனது யாருன்னா பிராமணர்கள். அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உருவாகலை. ஆனால் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறதில் அவங்க பெரிய பயிற்சி அடைஞ்சவங்க. அவங்க இங்கே விஜயநகர பேரரசை வச்சு தமிழ்நாடு தென்பகுதி எல்லாத்தையும் எப்படி அடக்கி ஆண்டாங்களோ அதை மாதிரி வடக்க மராட்டியர்களை, மராட்டியர்களுடைய சிம்பிளாக இருக்கக்கூடிய சிவாஜியை வச்சுக்கிட்டு வட இந்தியா முழுக்கும் கையாண்டாங்க. அதில் எடுத்த பயிற்சி தான் இன்றைக்கி பிஜேபியை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸுக்குள்ளே கூட அவங்க இருப்பாங்களான்னா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுதான் சீமான் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து ஒரு கதர் உடுத்திய பாஜக, பாஜக காவி உடுத்திய காங்கிரஸ் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிக்கிறாரு. அது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இல்லை, அது பிஜேபியினுடைய அபாயம் இன்னும் அதிகம், காங்கிரஸை விட அதிகம் அபாயம் உள்ளது. ஆர்எஸ்எஸ் வந்து காங்கிரஸ்க்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும், உள்ளே வந்து ஃபிஷ் இந்த வாட்டர் மாதிரி உள்ளே வந்திருக்குமே வெளியே. ஆனால் பிஜேபியை முழுமையாக இயக்கிறது ஆர்எஸ்எஸ். அதை மாதிரி காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் இயக்க முடிஞ்சிருக்குமானா, இயக்க முடியாது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்த இடத்துல வேறுபாடு இருக்குது. காங்கிரஸை நீங்கள் முழுக்க ஒரு அருமையான ஒரு சக்தி, பாசிட்டிவான சக்தின்றலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துடுவீங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய அபாயம் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகமே இன்றைக்கி பதறுது. கெஜ்ரிவால் மேட்டரெலாம் பெருசாக வெளியே வந்துருச்சு. ஐநா, ஜெர்மன், யுஎஸ் உட்பட பயப்படுற அளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்தியாவில் ஒரே நாடு இந்த மாதிரி ஒரு கொள்கையை, தேசிய இனங்களுடைய குரலுங்கிறது வரவே கூடாது, தேசிய இனங்களுடைய சுதந்திரமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மோசமான சக்தியாக அது இருக்குது. காங்கிரஸை அப்படி அவ்வளோ மோசமாக நான் பார்க்கல. காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட இப்போ பாஜக, நீங்கள் 1000 குற்றச்சாட்டு சுமத்தினாலும் பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈழத்தமிழர்கள் இங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டு இப்போ தாயகம் போயிருக்கிறாங்க. இஸ்லாமிய கைதி, நீண்ட நாள் இருந்த இஸ்லாமிய கைதிகள் வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து ஈழப் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிஜேபி என்ன நிலை எடுத்தது? ஆனால் இன்றைக்கி விடுதலையை பண்ணியே தாயகம் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இது அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவுடைய தேசிய இனங்களுடைய பிரச்சனையில் அவங்களுக்கு இதுவரையில் என்ன கொள்கை இருந்தது?
இடதுசாரிகள் எல்லாம் சொல்கிறாங்க, அதுவும் எம்எல் பார்ட்டி எல்லாம் சொல்லும், இந்தியாவுடைய தேசிய இனங்கள் எல்லாம் இந்திய சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இது பற்றி பிஜேபிக்கு என்ன நிலை இருக்குது, பிஜேபி என்ன கருத்து வச்சுருக்கோம்? இல்லை, நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் தேசியவாதிகள், தமிழ் அறிஞர்கள் ஈழத்தமிழர்களை விடுதலை செய்யணும், சிறை அந்த அகதிகள் முகாமிலிருந்து வெளியே அனுப்பணும்னு கோரிக்கை வச்சிங்க. இப்போ இன்றைக்கி பிஜேபி அரசு அதை செஞ்சுருக்குது, தமிழர்களுக்கு ஆதரவாக தானே செயல்படுது? தமிழர் தேசிய எழுச்சி அவங்க ஒத்துக்குருவாங்களா? சிறைச்சாலையில் இருந்தவங்களை வெளிவிட்டாங்க. தமிழ்நாட்டு இப்போ அதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டுடைய நிலங்கள்லாம் எங்கேயோ கிடக்குது, அதை மீட்டு கொடுத்துருவாங்களா? ஆனால் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சு காங்கிரஸ் இதை வந்து செய்யலையே. காங்கிரஸும் செய்யாது, பிஜேபியும் செய்யாது. இல்லை, பிஜேபி இப்போ செஞ்சுருக்குது, விடுதலை செஞ்சு அவங்க தாயகம் போயிருக்கிறாங்க. விடுதலை செஞ்சது இது ஒன்று வச்சே அவங்க வந்து தேசிய உணர்வாளர்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிற முடியுமா? நீண்ட நாள் போராட்டத்துக்கு தொடர்ந்து போராடினதுனால இவங்கள வெளியே விட்டுருக்கு, பிஜேபி அரசின் பேரியில் தான் வந்திருக்கு. இது போதுமா? இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய, இந்தியா ஒன்றுபடுத்தக்கூடிய கட்சி தான். ஆனால் காங்கிரஸை விட இந்தியா ஒருமைப்படுத்துறதுக்கு தேசிய இனங்களுடைய குறைந்தபட்ச ஜனநாயகத்து கூட இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதில் பிஜேபி மிகவும் அபாயமானது. காங்கிரஸை விட மோசமாக அதில் நடந்துக்கிறோம். தேசிய இனங்களுடைய ஒவ்வொரு தேசிய இனங்களும் சுதந்திரமாக இருக்கணும். இப்போ ஐரோப்பா வந்து அதுவும் ஒன்றியம்தான். ஐரோப்பாவில் ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ எல்லாம் வெவ்வேறு மொழி வெவ்வேறு இனம், அவங்களுக்குள்ள ஒரு ஒன்றியம் இருக்குது, அதுதான் உண்மையான ஜனநாயகம். இங்கேயும் பல்வேறு இனங்கள் இருக்குது, இவங்களுக்குள்ள வந்து அதாவது வேறுபாடுகள் இருக்குது, இருந்தும் ஒற்றுமையாக இருக்கலாம். ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முதல் தேவை என்னன்னா ஐரோப்பாவில் இருக்க ஜனநாயகம் இங்கே வேணும். தேசிய இனங்கள் பல தேசிய இனங்கள் இருந்தாலும் எல்லா தேசிய இனங்களும் இணையாக மதிக்கப்பட்டு எல்லா தேசிய இனங்களுடைய பிரச்சனையை கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு ஒன்றியம் உருவாகணும் அப்படின்னா பிஜேபி அதுக்கு எதிராக நிற்கும். இதுக்கு நிச்சயமாக காங்கிரஸும் இதுக்கு வந்து உடனே ஒத்துக்கிறாது. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய கட்சி அது. அது காங்கிரஸ் இந்திய சுதந்திரம்னு சொன்னாலும் மிகவும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணால் ரெண்டும் தேசிய இனத்துக்கு உடனே ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் தேசிய இனங்கள் எழுச்சியை, தேசிய இனங்களுடைய ஜனநாயகத்தை கொடுக்கறதுல எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்கள் அது. இதை தமிழர்கள் இன்றைக்கி வந்து திமுக வந்து தமிழர்கள் தலைமையில் இல்லை, திமுக வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறதுங்கிறத ஏமாற்றிட்டு தமிழங்கிற வேஷம் போட்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக திமுகவை வீழ்த்தி ஆகணுமானால் வீழ்த்தி ஆகணும். தமிழர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது, திமுகவை வீழ்த்தி ஆகணும். வீழ்த்துறதுக்கு நான் சொல்கிற வழி வேறு, ஆனால் சீமான் கையில் எடுத்திருக்காரு, திமுகவை வீழ்த்துறதுக்கான முயற்சியில் தான் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியினுடைய ஆபத்தை, பிஜேபியினுடைய கொடூர பற்களையும் புரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் இந்தியா முழுதும் கெஜ்ரிவால் எமர்ஜ் ஆகியிருக்கார், பல மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகள் எமர்ஜ் ஆகியிருக்கு, மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்தியா கூட்டணியை வச்சு பிஜேபி வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சீமான் வந்து இங்கே 4 முனை போட்டி இருக்கும்போது மீதி 3 பேரை எதிர்த்தாகணுங்கிற தேவையில் இந்தியா கூட்டணியையும் பிஜேபியும் திமுக அண்ணாதிமுகவும் எதுக்குறாருன்னா அது இன்னைக்கு அவருடைய தேவையை பொறுத்து. இல்லை, அவர் மத்திய பொறுத்தவரை மத்தியில் அவர் ஒரு கூட்டாட்சியை முன்வைக்கிறாரு, அனைத்து மாநிலங்கள்லேயும் இருக்கிற எல்லாரையும் சேர்ந்து ஒரு சுயேட்சை முறையில் ஒரு கூட்டாட்சி நடத்துறது தான் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய சரியானதாக இருக்குன்ற. அதுதான் சரி, அதுதான் சரி. ஆனால் நீங்கள் பிஜேபியை மட்டுமே இங்கே இருக்கிற தமிழர்கள் குறை சொல்வதன் வாயிலாக அது காங்கிரஸுக்கு சாதகமான நிலை வராதா? இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து பிஜேபி நிலையை விட அதான் ஆபத்து குறைவான இடத்துல நிற்குது. இப்போ என்னென்னா இப்போ தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஓரளவுக்கு இப்போ கேரளாவை பொறுத்த மாதிரில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் அது இப்போ பிரச்சனை. காங்கிரஸும் வேணாம் பிஜேபியும் வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநில இன
உரிமையை பேசக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்து ஒரு கூட்டாட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது தானே சரியா இருக்கும். அதுதான் சரி, அதுதான் சரி. இன்னைக்கு பிஜேபி இந்த தடவை வீழ்த்துறதுக்கு என்ன வழி? அதை நோக்கி தான் நகரணும். அதுதான் ஐரோப்பா அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை இங்கே கொண்டு வரும். ஒன்றியம்னா என்னங்கிறது அப்போ தான் புரியும். இப்போ ஒன்றியம்ங்கிறது பேரே அர்த்தமற்ற பேர். இது ப்ரூட்டலாக அவங்க செய்கிறதுக்கு, அது நேரு பிரிவிலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஒன்றியம்ங்கிற பேர் வச்சுருக்காங்களோ இல்லையே, ஒரே நாடுங்கிற புரிதலோடு தான் மத்தியில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. இதில் இன்றைக்கு ரொம்ப மோசமாக செயல்படுறது பிஜேபி. இன்னும் மோசமாக செயல்படும் இந்த தடவை ஜெயிச்சிட்டா. இதை எப்படி தடுக்க போகிறோம்? நமக்கு இந்த நீண்டகால திட்டத்தின்படி எல்லா தேசிய இனங்களும் எழுச்சி அடைந்து அவங்களுடைய கூட்டணியில் மத்திய அரசாங்கம் உருவாகினால், ஒன்றிய அரசு உருவாகினால் அதுதான் மிகச்சிறப்பு. ஆனால் இப்போ பழநெடுமாறன் ஐயா போன்ற தமிழ் தேசியவாதிகள், மிக வயது மூத்தவர்கள் கூட இந்த கூட்டாட்சி முறையை முன்வைக்காமல், சீமான் சொல்கிற அதை முன்னிறுத்தாமல் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க என்ன காரணம்? இந்தியா கூட்டணி இது ஸ்ப்ரிங் பிரேட்னா, இது ஒரு தொடக்க நிலையாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து அவனுடைய காங்கிரஸ் பலம் நடந்து இருக்கலாம், இவன் பலமான எதிரியாக இருக்கான். பலம் இல்லாத ஒருத்தனை வச்சுக்கிட்டு கூட பலமில் ஒருத்தனை வீழ்த்தணுங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறதாக நெடுமாறன் நம்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா அதே அவர் ஆதரிக்கிற காங்கிரஸ் தான் 2009 ஈழப்படுகொலையை நடத்தியது அப்படின்ற வலுவான குற்றச்சாட்டு இருக்குது. இவங்க 2009 காங்கிரஸை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றதும் விமர்சிக்கப்படுது. உண்மைதான், காங்கிரஸ் வந்து ஈழ பிரச்சனைகள் அது எப்படி நடந்ததுங்கிறது உலகறிஞ்ச விஷயம். இன்றைக்கி இப்போ எல்லாம் உலகமே பயப்படுது, அடுத்த முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாங்கிறது ஆல்மோஸ்ட் சர்வாதிகார நாடாயிரும் அப்படிங்கிறது கூட பல பேர் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பல எக்கனாமிஸ்ட்ஸ், பல்வேறு ஸ்டேட்ஸ்மேன்ஸும் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை எப்படி தடுக்க போகிறோம் இப்போ? இல்லை, அதுக்கு தான் எங்களுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி உலகத் தமிழர்கள் கூட நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற பழநெடுமாறன் ஐயாவுக்கு நாம் தமிழரை ஆதரிக்கிறது என்ன சிக்கல்? இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறவர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கன்னு ஏன் சொல்ல மறுக்கிறார்? இல்லை, இந்தியா கூட்டணிக்கு அவருங்கிறது தமிழகம் தழுவிய மற்ற மாநிலங்களை மனசில் வச்சு சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. அப்படி தான் சொல்லணும், சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டில் திமுகவையும் மறுக்கக்கூடிய ஒரு சக்தி வளருதுன்னா அதுக்கு சாதகமாக தான் அவர் கருத்தை சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டிலையும் தமிழர் தேசிய எழுச்சிக்கான வடிவமாக நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இதை மாதிரி எல்லா மாநிலங்களையும் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்தியா பிஜேபி வீழ்த்தப்பட்டு இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா இன்னும் சில எல்லா மாநிலங்களையும் தேசிய இன எழுச்சிக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு நெடுமாறன் சொல்லியிருந்தார்னா அது 100% சரி. பொதுவாக தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொன்னார்னா அவர் கருத்துக்களை மாற்றிக்கிட்டோம். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக தேசிய இன எழுச்சி அதிகமாக இருக்குது. அது சீமான் வடிவம் கொடுக்குறாரு. அப்போ அதை கடந்து போய் சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, ஏன்னா பிஜேபி ஆபத்தானது, அதனால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொன்னார்னா அவர் கருத்தை மாற்றிக்கிறார். இல்லை, அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவருடைய இயக்கத்தில் இருந்த புதுக்கோட்டை மதியழகன் ஐயாவே அதை விட்டு விலகி இருக்கிறார். கட்சி அந்த அமைப்பை விட்டு விலகி கடிதமே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறது சமூக வலைதளங்கள்லாம் பரவுது. இப்போ நெடுமாறன் இது சொல்கிறாரு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இந்தியா அவர் இன்னும் தெளிவுபடுத்தணும். இந்தியா கூட்டணியை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, இந்தியா முழுதும் தேசிய இனங்கள் வந்து சிறைச்சாலையில் இருந்த மாதிரி இருந்தது, இப்போ வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் இந்தியா கூட்டணி பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது, அதனால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரிக்கலாம். ஆனால் என்றும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து தேசிய கட்சிகள் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சுக்கிருந்தாங்க, அதை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகும்போது இதையும் நம்ம இதுக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் அகில இந்திய அளவில் பிஜேபி தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா மிகவும் சரிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ஐயா, இந்த தேர்தலில் 1000 ரூபாய் மகளிருக்கு திமுக வழங்குறது தவறு, 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை, மாறாக தூய குடிநீர் கொடுங்க அப்படின்னு சீமான் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்.
எப்படி பாக்குறீங்க? கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. பெண்களுக்கு 1000 ரூபாய் வரவேற்கிறாங்க. ஆனால் இவர் வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் தராதீங்க, நீங்க தூய குடிநீரை கொடுங்கன்னு முன்வைக்கிறார். 1000 ரூபாய் தராதீங்கன்னு ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. மக்கள் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் வர்றங்கிறது அவங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது அதையே மறுக்கணும். அரசு கடமை குடி தண்ணீர் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்க 1000 ரூபாய் ஏன் கொடுக்காதேன்னு இவர் சொல்லணும். 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறதுக்காக 1000 ரூபாய் கொடுக்குற இல்லை, அதை விட முக்கியமான குடி தண்ணீரை ஏன் நீ கொடுக்கலன்னா இவர் கேட்கணும். குடி தண்ணீர் கொடு, 1000 ரூபாய் கொடுக்குற, சரி, பெண்களை மனசில் வச்சு 1000 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுத்துட்டு குடிக்கவே தண்ணி கொடுக்காமல் இருந்தேன்னா அப்படிப்பட்ட கிராமங்கள் நிறையா இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி நல்ல தண்ணி, குடி தண்ணீர் கிடைக்காத கிராமங்கள் மட்டும் இல்லை, குடி தண்ணீரே கிடைக்காத கிராமங்கள் இருக்குது. அது 75 வருஷத்துக்கு மேலே ஆகியும் குடி தண்ணீர் ஒழுங்கு பண்ணி கொடுக்காத ஒரு அரசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது 1000 ரூபா கொடுத்துட்டு பம்மாத்து பண்ணாத. 1000 ரூபா கொடுக்கறது கொடுக்க வேண்டான்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அரசு மக்கள்கிட்டருந்து வாங்குகிற பணத்தை ஒட்டு மொத்தமாக பல ரூபமாக வரிகளாக வாங்கிட்டு பெண்கள்கிட்ட, ஏழை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுங்கிறது தப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்கள் மிகவும் சந்தோஷமாக, அவங்க பெரிய, அதாவது அவங்க 100 200 வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மாதம் 1000 ரூபா கிடைச்சால், அது ஒழுங்காக கொடுத்தால் அது நல்ல விஷயம். அது அவங்க சொந்த காசை கொடுக்கல. இல்லை, ஒரு 1000 ரூபாய் கூட சம்பாதிக்காத அளவுக்கு மக்களை வந்து வறுமையில் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு அவர் திராவிட கட்சிகளை பார்த்து கேள்வி. ஆமாம், அது உண்மை தானே. 1000 ரூபா கூட இன்னும் 150 ரூபா 200 ரூபாக்காக எதுக்காக கிராமங்களில் போய் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் கிடக்குறாங்க? அவங்க சும்மா படுத்து கிடக்குறாங்க, கம்மாக்கரையில் தூங்கி எந்த சொல்கிறாங்கன்னு 1000 விமர்சனம் வந்தாலும் அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக போய் அங்கே வாட்டுக்கு இந்த வெயிலையும் மழையிலையும் அங்கேயே கிடக்குறாங்களே, அந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? அந்த நிலையிலேருந்து மாற்றம் உருவாக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி 1000 ரூபா ஏதோ கொடுக்குறான். அந்த 1000 ரூபாயை கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு மக்கள் தரப்புலேருந்து சொல்கிறேன், அது யாருக்கும் உரிமை இல்லை. அவனே எவ்வளோ காலம் கொடுக்க போகிறான், கொடுப்பானாங்கிறது ஆக்கும்போது அதை கொடுக்காத இது செய்யுன்னு சொல்கிறது பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்குமே வெளியே. 1000 ரூபா கொடுக்குற ரைட்டு, குடி தண்ணீர் கொடுக்குறியா, கல்வி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கணும். அரசு வந்து அதுக்காகத்தான் இவ்வளோ வரி வாங்குது. அந்த வரியை என்ன தான் பண்ணுறாங்க? ரோட் டேக்ஸ் வாங்குகிறா, போகிற வழியெல்லாம் வசூல் பண்ணுறேன், என்ன தான் பண்ணுது இந்த அரசாங்கம்? பல லட்சம் கோடி ரூபா வருமானம் வருது, எதுவுமே செய்யலை. இப்போ தான் பெண்களுக்குன்னு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஐரோப்பாவில் வந்து இயலாதவங்கன்னு கணக்கு. இயலாதவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு சலுகைகள் இருக்குது ஐரோப்பா முழுக்க. வேலை செய்ய முடியாதவங்க அதை மாதிரி தான் இன்றைக்கி பெண்களுடைய நிலைமை, ஏழை பெண்களுடைய நிலைமை இருக்குது. புருஷன் வருவா இருக்க வருமானத்தை முக்கால்வாசி குடிச்சிட்டே வந்துடலாம், வீட்டுக்கே காசு கொடுக்காத இந்த நிலையில். அந்த பெண்களுக்கு 1000 ரூபா இருந்தால் அந்த 1000 ரூபா அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பமே சாப்பிடும்ன்றேன் நான். ரேஷன் கடையில் அரிசி மட்டும் கொடுத்தா போதுமான, மற்றதெல்லாம் என்ன வாங்குறது? அந்த 1000 ரூபாயில் கை வைக்க தேவையில்லை. சீமான் வந்தாலும் கொடுக்கணும்னு நான் சொல்வேன். சீமான் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு வந்தாலும் 1000 ரூபா கொடுக்குறதுல கை வச்சார்னா பெருசாக பாதிக்கும். என்ன உடனடியாக செஞ்சிட முடியும்? சமூகம் நொறுங்கி போய் கிடக்குது. அன்றாடம் சாப்பிட்றதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. நகரத்தை வச்சுட்டு பார்த்துட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து அதிகமாக உயர்ந்துனே இருக்குது. இந்த 3 ஆண்டில் மட்டும் இப்போது பெரிய அளவில் தமிழ்நாடு கடனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், திட்டங்கள் போடுறதா போட்டு மேக்சிமத்தை பையில் எடுத்து போட்டால் கடன் கூட்டிகிட்டு தானே இருக்கும். திட்டங்கள் எந்த திட்டம் போட்டாலும் 20% கூட திட்டத்துக்கு பயன்பட மாட்டேங்குது, 80% கையாடல் நடக்குது. கையாடல் நடந்தால் அந்த பணம் மேலும் 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 திட்டங்கள் போட்டு, இன்னும் சொல்ல நான் சிரிச்சுக்கிட்டே சொல்வேன், இந்த லஞ்ச ஊழல் மட்டும் ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டில் ரோடே எவனும் போட மாட்டான். ரோடு போடுற கான்ட்ராக்ட் கிடைச்சா தான் நமக்கு 4 காசு கிடைக்கும். அரசியல்வாதிகள் ரோடு போடுற கான்ட்ராக்ட் கொடுத்தா தான் நமக்கு காசு கிடைக்கும்னு நினச்சி ரோடு போடுறான்.
லஞ்சம் மட்டும் இல்லைன்னு அந்த நாட்டில் எந்த திட்டங்களும் நடக்காதுங்க. திட்டங்கள் போடுறதே லஞ்சம் வாங்குறதுக்கு தான், லஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு தான், கரப்ஷனுக்காக தான் அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்போ வந்து ரோடோ எந்த நலத்திட்டங்களும் நலத்திட்டங்கள் நடக்குதுன்னா அதில் வந்து இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நலத்திட்டங்கள் போடுறாங்க. இப்போ நலத்திட்டங்கள் வகையில் தான் அந்த ரூபா கொடுக்குறதையும் சேர்க்கணும். ரூபா நலத்திட்டங்கள் போட்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கான்ட்ராக்டரும் தான் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்களோ வெளிய, மக்களுக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். 1000 ரூபாய் வழங்குறது கூட அந்த நலத்திட்டத்தில் தான் வருது, நலத்திட்டங்களில் தான் அது சேர்த்து கொடுக்கணும். அதுலேயும் வந்து ஊழல் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஊழல் நடக்கும், எந்த திட்டங்களாக இருந்தாலும் ஊழல் நடக்கும். ஏன்னு சொன்னால் தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டு வர்றாங்க, அந்த செலவு 100 ரூபா செலவு பண்ணால் 1000 ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, 100 கோடி ரூபா செலவு பண்ணுறவன் 1000 கோடி ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே வந்துடுச்சு. இதை எப்படி மாற்ற போகிறோம்? பெரிய கல்வி தேவை இருக்குது மக்களுக்கு, மக்களுக்கு தேவை இருக்குது. தன் அதை தான் நான் சொல்வேன், ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த கிராமத்துக்காக வேலை செய்கிறவங்களை கொண்ட ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி ஆக வேண்டியிருக்கு. அதான் மீண்டும் மீண்டும் எல்லா பேட்டிகளையும் சொல்கிறேன், ஒவ்வொரு கிராமத்தையும் தற்சார்பு அரசியலையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் கொண்டு போய்கிட்டு ஒரு குடியரசுனா என்ன அப்படிங்கிறத வழிகாட்ட வேண்டியிருக்கு. உற்பத்தியை பொதுவாக்கிட்டு விநியோகத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கிட்ட கூடிய ஒரு குட்டி அரசுகளை எல்லா கிராமத்திலையும் உருவாக்கணும். அங்கேருந்து வேலை செய்யாமல் நாடு முழுவதும் கோட்டைக்குள்ளே வந்துட்டு லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் கனவாக தான் இருக்கும். எந்த கட்சிக்கு பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் பெரியவங்கள்லாம் சரி, நாளைக்கு ஆட்சி வந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற கனவுகளோடு ஓடுறாங்க. ஏன் இன்னொரு பக்கம் அதிமுக வந்து வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் சரிவை சந்திக்கும். அதிமுகவுடைய வாக்கு ஒரு பக்கம் பிஜேபிக்கும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் போகுது. அதை புரியாமலே எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. சரியான கருத்தை தான் நானும் பார்க்குறேன். அதிமுக ஓட் பேங்க் தான், அதிமுக ஓட் பேங்க் மட்டும் இல்லை திமுக ஓட் பேங்க்கும் இதில் வந்து குறையும். திமுக ஓட் பேங்க்கு நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகும், பிஜேபியும் பிஜேபி வந்து சோசியல் இன்ஜினியரிங் பிரமாதமாக நெட்வொர்க் பார்த்துருச்சு, எல்லா குடிகளுக்குள்ளேயும் இறங்கி வேலை பார்க்குது. தென்பகுதியில் முக்குளத்து ரோட்டெல்லாம் உழைச்சி போடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. தேவேந்திரகுல வேளாளர் மத்தியிலையும் அவங்க வேலை பார்க்குறாங்க. இங்கே வன்னியர் மத்தியில் வேலை பார்க்குறாங்க, வன்னியர்கள் ஓட்டு அங்கே ராம்தாஸ் வச்சுருக்காங்க. இப்படி எல்லா இடங்களையும் வேலை பார்க்குறதுனால திமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டிலிருந்து சம் பெர்சன்டேஜும் தான் பிஜேபிக்கு போகும். அதே சதவீதம் நாம் தமிழருக்கும் உள்ளவும் நாம் தமிழர் ஓட் பேங்கும் கூடும். பிஜேபி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இந்த நிலை தமிழ்நாட்டில் இருந்த நிலை கொஞ்சம் மாறும், ஓட் பேங்க்கு கூடும். அதுக்காக அவங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, 6 சீட்டு எம்பி சீட்டு வந்துடுனாலாம் அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கலை. நாம் தமிழருக்கு இப்போ எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் கூடும் ஆனால் சீட்டு வராதும்பாங்க. ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, 2 இடத்துல வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஒன்று காளியம்மா, இன்னொன்று வீரப்பன் மகள் கூட பெருசாக தெரியுது. 2 பெண்களும் அம்ப முன்னணிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் என்னுடைய கணக்கு. இதில் இங்கே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு தேசியனை எழுச்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை கணக்கில் வச்சுட்டு நெடுமாறன் மாதிரி ஆட்கள் பேசியிருக்கணும். எல்லா இந்தியா முழுவதும் தேசியனை எழுச்சி, நார்த் ஈஸ்ட் எல்லாம் மணிப்பூர் மிசோரம் மேகாலயா அஸ்ஸாம் இதில் எல்லாத்துலேயும் ஒரு தேசியனை எழுச்சி கரபரன்னு வந்துருச்சு. டெல்லி கெஜ்ரிவால் மூலமும் வந்துருச்சு. இப்படி பல இடங்களில் வந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தை கணக்கில் எடுத்துட்டு பரவாயில்லையே இந்தியா கூட்டணி இந்த நேரத்தில் கொஞ்சம் முந்தி அடித்து வந்தால் பிஜேபி வீழ்த்தருக்கு பயன்படுமே அப்படின்னு நினைக்கிறது ஆசைப்படுறது சரி. ஆனால் பிஜேபி வந்துருங்கிறதுக்காக நாம் தமிழருக்கு போட்டுறாதீங்கப்பா,
அது வந்து திமுகவுக்கே போடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்தியா கூட்டணி பலம் இருந்தால் தான் பிஜேபி வீழ்த்த முடியும்னு நினச்சாருன்னா அப்படி சொன்னால் அதை மாற்றணும், அதை மாற்றணும் நெடுமாறன் தன்னுடைய கருத்தை. ஏன்னா தமிழ்நாட்டில் வித்தியாசமான அலை அடிக்குது. இதை கணக்கில் எடுத்துகிட்டு நெடுமாறன் பேசியிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பெரியவர் தான், அவருக்கு அவர் தெரியாத ஒன்றும் இல்லை. என்ன அவருடைய இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு அவர் பார்க்குறாருன்னா, காங்கிரஸ் எந்த அளவுக்கு தப்புன்னுச்சுன்னு புரிந்த ஒருத்தர் இந்தியா கூட்டணி பரவாயில்லன்னு சொல்கிறாருன்னா அவருடைய அரசியல் ஆழம் அதிகம்ங்கிறத தான் நான் பார்க்குறேன். நான் காங்கிரஸ் இப்போ இந்தியா கூட்டணி காங்கிரஸை முன்னிலைப்படுத்தலை, பல மாநிலங்களுடைய தேசிய எழுச்சியை முன்னிலைப்படுத்துது இந்தியா கூட்டணி. இதை புரிந்து சொல்லியிருக்காரு. அரசியல் தெளிவு இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அதை சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணி வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னா தமிழ்நாட்டை அவர் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அகில இந்திய ரீதியில் இந்தியா கூட்டணி வெல்லணும்னு நினச்சாருன்னா சரியான அரசியல் பார்வைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றால் அந்த கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. நான் கெஜ்ரிவாலுடைய வளர்ச்சி பெருசாக இருக்குது. கார்ப்பரேட்டு உலக அரசியல் உலகை ஆள்றவங்க கெஜ்ரிவாலுக்கு ஃபேவராக இருக்காங்க. ராகுல் காந்தியை உட்கார வைப்பாங்கன்னு நான் நினைக்கல. கெஜ்ரிவாலை கொண்டு வரலான்னு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் மம்தா என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஜோதிடம் சொல்ல முடியாத நிலை இது. கெஜ்ரிவால் பாதிக்கப்பட்டவனை தான் உலகம் அலறிச்சு. இப்போ இப்படியான ஒரு குழப்ப நிலை இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அது பாஜகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்க்கலாமா? அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதை தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. இந்த குழப்ப நிலைங்கிறது, இது குழப்ப நிலையில் தேசிய இனங்களுடைய எழுச்சிக்கான வடிவம் இது அப்படின்னு நம்ம மாதிரி ஆட்கள் அரசியல் தெளிவுள்ளவங்க சொல்லணும். இது குழப்பம்தான். என்ன குழப்பம்? பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற நிலை எல்லாம் இல்லை. இப்போது பிஜேபியை வீழ்த்தக்கூடிய பல தேசிய இனங்கள் எழுச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணியில் யார் வேணாலும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் எத்தனை சீட்டு வருதுங்கிறத பொறுத்து. காங்கிரஸ் வந்து ஒரு 100-120 சீட்டு வந்தாலுமே 40 சீட்டு வந்து வரக்கூடிய இல்லை 30 சீட்டு வரக்கூடியவங்க பிரைம் மினிஸ்டர் சீட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள சூழல் தான் வரும். ஏன்னா மோடியை திருப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக, குதிரை பேரம் நடக்கும் அந்த நேரத்தில், வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க விட்டு கொடுக்க வேண்டிய, அதிக சீட்டு வந்தவங்க கூட விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. டிஎன் மீடியா நேயர்களுக்காக பல்வேறு விடயங்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தம்பி. நன்றி, மிக்க நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். Thank you.